ஸோ பலவிதமான தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சித்தா ட்ரீட்மெண்ட்டில் நம்ம என்னென்ன சொல்யூஷன்ஸ் அப்படின்றத ரிப்பீட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சீனியர் சிட்டிசன், இவர் ஒரு 60+ இருக்கக்கூடியவங்க, அவங்களோட ப்ராப்ளம் அவங்க ரெண்டு கால்லேயுமே, அதாவது முட்டிக்கு கீழே கரண்ட பகுதி, அப்புறம் வந்து பாதம், அதாவது பாதத்தை தவிர்த்து மற்ற பகுதிகளில் நிறைய சின்ன 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 அல்சரேஷன். அல்சரேஷன் அப்படின்னா புண்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த சரௌண்டிங் ஏரியா ஃபுல்லாகவே நார்மல் கலர் இல்லாமல் ஒரு டார்க் கலரில் நிறைய இடங்கள், ஒரு சில இடங்களில் முன்னால் இந்த மாதிரி புண் வந்து அந்த புண் ஹீலான பிறகு அந்த தோல் திரும்ப திரும்ப இரிட்டேட் ஆகி ஒரு ஒயிட் கலரில் ஹைப்போ பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட், தென் அந்த ஸ்கின் எல்லாமே டோட்டலாக ரஃப்பாக இருக்கிறது, நார்மல் தோலில் இருக்கக்கூடிய ஒரு எலாஸ்டிசிட்டி இல்லாமல் இருக்கிறது. பொதுவாக நார்மல் ஸ்கின்னை நம்ம இழுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி இழுபடும், பட் அஃபெக்டட் ஏரியாவில் இருக்கக்கூடிய தோல் பார்த்தோம் அப்படின்னா அது அந்த எலாஸ்டிக் தன்மை இல்லாமல் ரஃப்பாக ஒரு முரண்டு பிடிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். தென் அதோட சின்ன சின்ன ஏரியாக்களில் நிறைய மைன்யூட் கொப்பளங்கள், ஸ்கின் வெடிச்சிருக்கிறது, இது மாதிரியான ஒரு மிக்சர் ப்ராப்ளம். ஸோ ஊரல் இருக்குது, எரிச்சல் இருக்குது, புண் இருக்கிறதுனால அந்த புண்ணில் வலி இருக்குது, தென் ரஃப்னஸ் பார்க்குறதுக்கு வந்து வித்தியாசமான ஒரு ரஃப்பான தோற்றம், நிறைய இடங்களில் கலர் ஒரு ஒயிட் கலராக மாறிய ஒரு சிச்சுவேஷன், இரிட்டேஷன், இந்த மாதிரியான ஒரு மிக்சர் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம், இந்த மாதிரியான ப்ராப்ளம் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு கரப்பான் அப்படின்னு பேர். கரப்பான் அப்படின்னா அது நம்ம மாடர்ன் டேர்ம்ஸில் சொன்னோம் அப்படின்னா எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிமா டெர்மடைட்டிஸ் அப்படின்றதும் இதையே குறிக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். இவருக்கு இந்த ப்ராப்ளம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஒரு 2-3 இயர்ஸாக தான் இவ்வளவு சிவியராக சின்ன சின்ன புண்கள் வர ஆரம்பித்தது. ஸோ இவங்களோட வலது காலோட உட்பக்கமாக அந்த கரண்ட பகுதிக்கு உள்ள ஒரு ஸ்ட்ராங் அல்சர், அந்த அல்சர் வந்து அதில் தண்ணி வடியுது, அதுக்கப்புறமா அதை சுற்றி வந்து ஹீலாகாமலே இருக்கக்கூடிய டைப்பில் அதோட டெக்ஸ்சர் இருக்குது, தென் சிவியர் பெயினில் கஷ்டப்படுறாங்க. இது வலது காலை பொறுத்தவரில். இடது காலை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய ஒரு புண் கிடையாது, பட் சின்ன 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 புண், ஒரு 4-5 இடத்துல புண்கள் இருக்குது. இந்த மாதிரியான ப்ராப்ளம் அல்லது எக்ஸிமா ப்ராப்ளம், கரப்பான் ப்ராப்ளம், அது எப்படி வருது அப்படின்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். கரப்பான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடியது பியூர்லி ஒரு அலர்ஜிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக ஒரு செப்பல், நம்ம காலில் போடக்கூடிய செப்பல் உரசுது, திரும்ப திரும்ப அந்த இடம் வந்து அழுத்திட்டே இருக்குது, ஸோ அதில் ஒரு இரிட்டேஷன் வரும் இல்லையா, அந்த இரிட்டேஷனில் லேசாக இச்சிங் இருக்கும், நம்ம நகத்தாலேயோ அல்லது கையாலேயோ அந்த லேசாக வந்து ரப் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் தடிமன் ஆகும், சின்ன 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 மைன்யூட் கொப்பளங்கள் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதில் லேசாக தண்ணி வடியும், அந்த தண்ணி வடிஞ்ச பிறகு ஒரு எரிச்சல் இருக்கும், கடுமையான வலி இருக்கலாம், அந்த இடம்லாம் வீங்கி போகும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடந்து முடிஞ்ச பிறகு நார்மல் தோலுடைய எலாஸ்டிக் தன்மை இருக்காது, அந்த இடம் அப்படியே ரஃப் ஆகிடும். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக திரும்ப 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 வருது ஒரு நார்மல் செப்பல் அலர்ஜினால் அப்படின்னா அந்த இடம் ரஃப் ஆகி அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கெரட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் ஒரு மெட்டீரியல் உரசுறதுனால வரக்கூடிய சின்ன ஒரு அலர்ஜி அதோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது ஒரு எக்ஸிமாவாக மாறுது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது வந்து அக்யூட் எக்ஸிமான்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப அதே இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி திரும்ப இன்ஃப்ளமேஷன் ஆகி ஹீல் ஆகி அப்படி வரும்போது அதோட இயல்பு தன்மை அந்த தோலுக்கு போய் முடித்த பிறகு அதுக்கு என்னென்னா க்ரானிக் எக்ஸிமான்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு ஏதாவது சின்ன பூச்சி கடிச்சதுனால கூட வரலாம், ஒரு சிலருக்கு ஒரு சின்ன ஒரு கீழே விழுந்து ஒரு இன்ஜுரி ஆகும், அந்த தோலில் ஒரு சிராய்ப்பு இருக்கும்,
அந்த சிராய்ப்பில் திரும்ப திரும்ப மண்ணோ அல்லது அழுக்கான மெட்டீரியலோ பட்டு அந்த இடம் இச்சிங் ஆகி அது டெவலப் ஆகி கூட எக்ஸிமாவாக மாறலாம். இந்த மாதிரி நிறைய சான்சஸ் அதுக்கு உண்டு. இன்னும் ஒரு டைப் ஆஃப் எக்ஸிமா அட்டோபிக் எக்ஸிமான்னு சொல்லுவாங்க. அது இன்பார்ன் மேட்டர். குழந்தை வந்து பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு ஒரு 6 மந்த்ஸ் பேபியாக இருக்கிறதுக்கு முன்னாடியே சில சிம்டம்ஸ் நிறைய தோலில் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் காமிக்கும். லேட்டராக அது டெவலப் ஆகி சில குழந்தைகளுக்கு அது எக்ஸிமாவாக மாறும். அட்டோபிக் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில குழந்தைகளுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் அல்லது வீசிங் ப்ராப்ளம் கூட இது சம்மந்தமாக வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ இது கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். க்யூர் பண்ணுறது அப்படி சொல்லக்கூடியது சாத்தியமான விஷயம் கிடையாது. பட் அவங்க சிரமம் இல்லாமல் அவங்கள ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாடி அவங்க கொண்டு வர முடியும். பட் இந்த பேஷண்ட்டுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் வந்துருக்குது. அது என்ன இரிட்டேஷன்? கெமிக்கல் இரிட்டேஷன். இவர் ஒரு 25 இயர்ஸுக்கு முன்னாடி அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஒரு தோட்டத்தில் ஒர்க் பண்ணுறாரு. ஸ்ப்ரே பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாமே அவர் வந்து நிறைய தெளிக்கிறாரு. 4-5 வருஷம் கண்டினியூஸாக இதே ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அந்த கெமிக்கல்ஸோட காலுக்குள்ளாடி அந்த கெமிக்கல் திரும்ப 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 அக்குமுலேட் ஆகி அந்த ப்ராப்ளத்தை தொடர்ந்து இவருக்கு சின்ன இரிட்டேஷன் வந்துருக்குது. ஸோ இப்போது அவருக்கு சரியான காரணம் கிடச்சிருச்சு. நம்ம இந்த ப்ராப்ளம் தான் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. யாராவது சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஒரு தழும்பு கூட இல்லாமல் மாற்றி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நிச்சயமாக அது வந்து ராங்கான ஒரு விஷயம் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பெர்மனண்ட் மார்க்கிங் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். சித்தார்த்தக்கு இந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணும். இவர் வந்து ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுக்காதவர் அப்படின்லாம் கிடையாது. நிறைய ஸ்கின் டாக்டர்ஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவர் தான். பட் அவருக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்காமலே அவர் இவ்வளோ நாள் இருந்திருக்கிறாரு, கிட்டத்தட்ட பல வருஷங்களாக. ஸோ இப்போது நம்ம சித்தா மெடிசின் இவருக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 1 மந்த்துக்குள்ளாடியே அவரோட இன்ஃபெக்ஷன் அந்த ஸ்டேஜ் வந்து அவருக்கு கம்மியாயிடும். இவரோட அந்த வலது காலில் இருக்கக்கூடிய புண்ணு போனுக்கு மேலே ஸ்கின் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அதுக்கு மேலே இருக்கிறதுனால டெஃபினட்டாக ஈஸியாக அவர் வந்து ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கிறாரு, நடந்துகிட்டே இருக்கிறாரு, காலை தொங்க விட்டுட்டே உட்காந்துருக்கிறாரு, ப்ளஸ் மெடிசன் எடுத்து இது வந்து அற்புதமாக உடனடியாக குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக பண்ண முடியாது. அவர் வந்து கிட்டத்தட்ட பெட்ரெஸ்டாக இருந்து அவரோட ட்ரீட்மெண்ட்டை பண்ணார்னா மட்டும்தான் அந்த புண்ணு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால் நமக்கு செட்டில் ஆகும். ஸோ இந்த வீடியோவோட பர்பஸ் என்ன அப்படின்னா, கரப்பான் அல்லது நாட்பட்ட கரப்பான், க்ரானிக் எக்ஸிமா இந்த மாதிரியான இந்த ஸ்கின் டிசீஸோட ரியல் ஸ்கோப் என்ன, அது அந்த டிசீஸோட ரியல் பிக்சர் என்ன, சித்தா மெடிசன் எடுக்கும்போது நம்ம பேஷண்ட்ஸ் எதிர்பார்க்குற மாதிரியான முழு ரிசல்ட் அதில் கொடுக்க முடியுமா, இதெல்லாத்தையுமே எல்லாருமே டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ ஃபர்தராக அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.